வணக்கம் என் பேர் கோபிநாத் இப்போ இந்த 2022 பிப்ரவரி மாதம் நடந்த கேட்லேயும் அதுக்கப்புறம் நடந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்லேயும் கிளியர் பண்ணியிருக்கேன் நான் இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டில் எனக்கு ஜேஆர்எஃப் வந்திருக்கு ஜேஆர்எஃப்பில் 147th ரேங்க் வந்திருக்கு ஆல் இண்டியா ரேங்கில் நான் எப்படி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் என்னோடய ஜேர்னி எப்படி இருந்து அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஓகேவா ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்னென்னா நான் யூஜி குருநானக்கில் பண்ணியிருந்தேன் பிஜி வந்து நியூ காலேஜ் ராயப்பேட்டையில் பண்ணேன் அப்புறம் வந்து எம்ஃபில்லும் பண்ணியிருக்கேன் எம்ஃபில் வந்து இங்கே ஏஎம் ஜெயின் மீனம்பாக்கம் ஜெயின் காலேஜில் என்னோடய எம்ஃபில்லும் முடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் என்ன ஐடியாவில் யூஜி பண்ணேன்னா அப்போலாம் எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் தெளிவுலாம் கிடையவே கிடையாது அப்போ பேசிக்காக சொல்ல போனால் ஸோ ஏதோ ஒன்று ரேண்டமாக ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணேன் யூஜி வந்து அப்படியே 3 வருஷம் அப்படியே ஜாலியாகவே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு யூஜியில் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மூமெண்ட் எல்லாருக்கும் வரும் யூஜி முடித்த உடனே கண்டிப்பாக அதை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன வச்சுருந்தேன்னா என்னோடய கோல் என்ன வச்சுருந்தேன்னா நான் ஒரு 4 அரியர் வச்சுருந்தேன் ஃபைனல் செம்மில் அந்த 4 அரியரை கிளியர் பண்ணிட்டா ஃபர்தராக படிக்கலாம் இல்லாட்டி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் ஆனால் அப்போன்னு பார்த்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் கிளியர் பண்ணிட்டேன் அந்த 4 அரியரும் கிளியர் ஆயிடுச்சு அதனால் எம்எஸ்சி கடைசி நேரத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு நியூ காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது ஓகே நான் அங்கே கன்டினியூ பண்ணேன் அங்கேயும் 2 இயர்ஸ் தானே 3 இயர்ஸே சர்னுன்னு ஓடிச்சு ஒன்றுமே பண்ணல அப்படி இப்படின்னு இது வேறு ஈவினிங் ஷிஃப்டில் தான் படித்தேன் ஆக்சுவலாக அப்போ பாய்ஸ் காலேஜ் வேறு என்ஜாய்மெண்ட்டு அப்படியே ஒரு 2 இயர்ஸ் அதுவும் சர்னுன்னு ஓடிச்சு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்குமே ஒன்றுமே பண்ணலை எதுவும் தெரியாது அப்புறம் எம்ஃபில்னு ஒன்று போடலாம் பேருக்குனாலும் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு நெட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த பீரியடில் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எம்ஃபில்லே போட்டேன் ஏன் நேரமாக என்னன்னு தெரில எம்ஃபில் போட்ட உடனே கொஞ்ச நாள்லே காலேஜ் போயிட்டு கொஞ்ச நாள் தான் போன மாதிரி இருந்து கோவிட் அதனால ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க அது ரொம்ப இழுத்துட்டு போச்சு அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தது இந்த கோவிடில் உண்மையாகவே என்னோடய லைஃபே திரும்பிச்சுன்னா அது கரெக்டாக சொல்லலாம் ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து க்ரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி வாய்ப்பே கிடைச்சிது எனக்கு ஆன்லைன் கிளாஸுன்றதால ஆக்சுவலாக நான் கோவிட் டைமில் ஊரில் இருந்தேன் என்னோடய நேட்டிவில் இருந்தேன் ஸோ இவங்க ஆன்லைனில் ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அதில் நான் கிளியராக இருந்தேன் ஏன்னா எனக்கு பேசிக்காக ஒரு நாலேஜுமே கிடையாது சுத்தமாக எதுவுமே தெரியாது ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இதை மட்டும் நான் கிளியராக இருந்தேன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸு அதனால தான் நான் என்னாச்சுன்னா எம்ஃபில் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸ்னு ஒன்று போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் இந்த கோவிட்னால நமக்கு என்ன ஆச்சுன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பரவாயில்ல ஆன்லைனில் அப்போ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இங்கே க்ரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஸோ நான் இங்கே ஆன்லைனில் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு என்னால் எப்படின்னா எனக்கு கிளாஸ்னாலே பொதுவாகவே அட்டன் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சு ஒன்றுமே படிக்க மாட்டேன் கடைசி நேரத்தில் மக்கப் பண்ணுறது சில பல வேலையை பண்ணி பாஸ் பண்ணுறது இப்படியே தான் போயிட்டு இருந்து பட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தா எனக்கு என்னமோ சின்ன பசங்களுக்கு ரைம்ஸ் சொல்லி சாப்பாடு ஊட்டுறது தூங்க வைக்கிறது இதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே லீனியர் கிளாஸ் எடுத்தாங்க சார் அப்படியே என்னமோ அப்படியே வானமே ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் ஆகி என்னமோ கான்செப்ட் எல்லாமே அப்படியே புரிகிற மாதிரி இருந்து புல்லரிக்குது அப்படியே எகிரி எகிரி குதிக்கிற மாதிரி இருந்து அவ்வளோ ஒரு சூப்பராக போச்சு பயங்கர கனெக்டிவிட்டி எனக்கு பேசிக்காக அவ்வளோ ப்ரூஃபா அப்படிலாம் தெரியாது பட் சார் சொல்ல சொல்ல என்னன்னா எனக்கே ஒரு சின்ன சின்ன கனெக்டிவிட்டி நல்லா கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நல்லா கிளியராக இருந்தேன் அதனால எனக்கு என்னாச்சு ஃபர்ஸ்ட் லீனியர் போச்சு அப்புறம் ரியலு அந்த மாதிரி ஒரு பேப்பராக போக போக சார் அவ்வளோ ஒரு பேசிக்காக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா கூட கண்டிப்பாக புரியும் சார் சொல்லிக் கொடுத்தா அந்தளவுக்கு அவ்வளோ பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற லெவல் பேஸ்மெண்ட் இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் மற்றவங்கள மாதிரி நான் ப்ரூஃப் எல்லாம் படித்ததே இல்லை மேக்ஸிமம் இந்த கனெக்டிவிட்டி வச்சு ஏதாச்சும் கிராஃப் போட்டு ஏமாத்தது இல்லை ஏதாச்சும் முட்டை போட்டு ஏமாத்தது இப்படியே தான் பண்ணி நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சார் இன்னொரு விஷயம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போனது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்த லெவலுக்கு போனதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய பேர் டவுட் கேட்பாங்க கிளாஸில் வந்து என்னென்னா நான் எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை மைண்ட்லேயும் ஒன்றும் இல்லை இது மட்டும் தான் பார்க்குறோன்னும் போது நமக்கு அது கவனிக்கும் போது நிறைய டவுட்ஸ் வரும் நமக்கு அதனால சார்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேன் இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க மற்றவங்களாம் ஓ இந்த பையன் படிக்கிற பையன் போல் நிறைய டவுட்லாம் கேட்குறான் அப்படின்னு அவங்களா தப்பாக நினச்சிட்டு ஒன்றொன்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க அவங்க கொஸ்டின் கேட்கும்போது தான் ஓ இப்படிலாம் டவுட் இருக்கா அப்படின்னு நமக்கே தோணும் அப்போது அது வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சும்மா வாயாலே நம்ம சும்மாவே பேசுவோம் அப்படியே சொல்லி பேசி அப்படியே இதுவாகி அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது அந்த ஒரு பீரியட் கரெக்டாக அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா அடுத்த பேட்ச் அப்படியே என் பேட்சில் என்னாச்சு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக அதையும் மிஸ் பண்ணிட்டேன்
டேட் கடைசி டேட்டை விட்டுட்டேன். அதனால அந்த பேட்ச் என்னால் நான் முடிக்கிற பேட்ச்சில் என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 1 இயர் கேப் ஆயிடுச்சு, இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் இன்ஸ்டியூட் ரெகுலராக வந்துட்டு இருந்தேன், சும்மா வருவேன், பசங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறது அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சார் வந்து என்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல, போர்டு முன்னாடி நிற்க வச்சுட்டாரு, கிளாஸ் எடுக்க நிறைய சான்சஸ் கொடுத்தாரு. அதனால எனக்கு என்னாச்சுன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஏன்னா பேசுறதுக்கே ஒன்றுமே தெரியாமல் இருந்து இது என்னமோ ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்னா ஓ இதுதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையாக தமிழில் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. ஆக்சுவலாக எனக்கு இங்கே கிளியர் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. எக்ஸாம் கிளியர் பண்ணதுன்றது அது வேற திங், அது வந்து நம்ம என்ன சொல்றது, சப்ஜெக்டே தெரியாமல் கூட எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். பட் சப்ஜெக்டை நம்ம தெளிவாக பேசணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே வேற லெவலில் சொல்லி தருவாங்க சார், அதுக்கு வந்து சான்ஸே இல்லை. அப்புறம் ரொம்ப உண்மையாகவே நேற்று தான் ரிசல்ட் வந்தது, என்னால் என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி தான் இருந்து. இதுக்கு நான் இப்போ இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்லாம் சொன்னால் ஒன்று ரெண்டு விட்டு போவோம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் ரீசன் இருக்காங்க இதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு சார், தேங்க்ஸ் டு ஆல், எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.